செய்திகள். ஒற்றையால் விலை அரசு தொடக்க பள்ளியில் பள்ளிக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள், பீரோ, இருக்கைகள், மின் விசிறிகள் உட்பட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பள்ளிக்கு கல்வி சீர்வரிசையாக வழங்கினர். முன்னதாக மேலதாளங்கள் முழங்க பெற்றோர்கள் எடுத்து வரப்பட்ட பொருட்களை பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினர். கன்னியாகுமரி அருகே ஒற்றையால் விலை பகுதியில் அமைந்துள்ளது அரசு தொடக்க பள்ளி. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இதனிடையே மாணவ மாணவிகளின் கல்விக்கு பயன்படும் விதமாக பள்ளிக்கு தேவையான நோட்புக், பென்சில், மின் விசிறிகள், குடிநீர் பாட்டல்கள், பீரோ, இருக்கைகள், விளையாட்டு உபகரணங்கள் உட்பட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பள்ளிக்கு கல்வி சீர் வரிசையாக வழங்கினர். முன்னதாக அனைத்து சீர் வரிசை பொருட்களும் விவேகானந்தபுரம் சந்திப்பு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து 100க்கும் அதிகமான பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து மேலதானம் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு எடுத்து வந்து அதனை பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினர். தங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளி அனைத்து வசதிகளுடன் அமைந்து அதனுடன் பள்ளி வளம் பெற்றால் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் வளமானதாக அமையும் என்பதால் தாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சீர் வரிசை பொருட்களை வழங்குவதாக நிகழ்ச்சியின் போது தெரிவித்தனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் சதீஷ்குமார்.